அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நேற்று 2019 ஏப்ரல் மாதம் 21 ஞாயிற்றுக்கிழமை இலங்கையிலே ஒரு சோக தினமாக காணப்பட்டது. 3 கிறிஸ்தவ வணக்கஸ்தலங்களிலும் அதேபோன்று 3 ஹோட்டல்களிலும் இன்னும் சில இடங்களிலும் மிருகத்தனமான முறையில் அப்பாவி மக்களை குறிவைத்து குண்டுகள் வெடிக்கப்பட்டன. இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் உலகத்திலே மனிதனாக இருக்கிற யாருமே ஏற்றுக்கொள்ளாத சகிக்காத ஒரு மோசமான செயலாக இருந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாம் இதை மிக வன்மையாக கண்டிக்கிறது. அப்பாவி மக்கள் கொலை செய்யப்படுவது மிகவும் பயங்கரமான குற்றமாக இஸ்லாம் அதை பார்க்கிறது. ஒரு உயிரை கொல்வது கூட ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் கொல்வதற்கு சமமானது என்று இஸ்லாம் அதை கண்டிக்கிறது. அந்த வகையிலே இந்த மிருகத்தனமான செயலை நாமும் இந்த சந்தர்ப்பத்திலே மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். அதே நேரத்திலே உலகத்தில் உள்ள முஸ்லிம் மத அறிஞர்கள் அனைவருமே இதை வன்மையாக கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோன்று சர்வதேச முஸ்லிம் சமுதாயமும் இந்த மோசமான செயலை வன்மையாக கண்டித்துக் கொண்டிருக்கிறது. இந்த செயலிலே ஈடுபட்ட அரக்கர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அவர்கள் கடுமையான முறையிலே தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதை சர்வதேச முஸ்லிம் சமூகமும் கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாம் நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றோம். அதே நேரத்தில் அப்பாவித்தனமாக வணக்கத்திலே ஈடுபட வந்த சுமார் 290 மேற்பட்ட சகோதரர் சகோதரிகள் இந்த தாக்குதலிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதேபோன்று 500 அதிகமானவர்கள் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். மரணித்த கொலை செய்யப்பட்ட மக்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் எங்களுடைய அனுதாபங்களை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று காயங்களோடு இருக்கிற மக்கள் விரைவாக குணமடைய வேண்டும் என்று நாங்கள் ஆதரவு வைக்கிறோம். அதே நேரத்திலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, முஸ்லிம்களே, இந்த நேரத்திலே நாம் மிகவும் நிதானமாகவும் கவனமாகவும் செயற்பட வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக இலங்கையிலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் தங்களுடைய நல்ல பண்பாடுகளை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு மிக முக்கியமான தருணமாக இருக்கிறது. நாம் எல்லோரும் இலங்கை மக்கள் என்கிற அடிப்படையில் நம்மோடு சேர்ந்து வாழ்ந்த மக்கள் இந்த பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு நாம் ஆறுதல் வார்த்தைகளை சொல்வதும் அவர்களுக்கு உதவிகளை செய்வதும் இந்த சந்தர்ப்பத்தில் நம்மீதுள்ள மிகப்பெரிய ஒரு தார்மீக பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே நேரத்திலே நாம் மிக நிதானமாக செயற்பட வேண்டும். சோசியல் மீடியாக்களிலே கருத்துக்கள் சொல்கிற போதும் ஏனைய இடங்களில் நாம் பேசுகிற போதும் மிகவும் கவனமாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அதே நேரத்திலே நாம் நம்மை படைத்த அல்லாஹ்விடத்திலே இருகரமேந்தி பிரார்த்திக்க வேண்டிய கட்டாய தேவை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாடு நீண்ட காலமாக யுத்தத்திலிருந்து விடுபட்டு ஒரு அமைதியான நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலே மீண்டும் இவ்வாறான ஒரு பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்றிருப்பது என்பது இலங்கை முஸ்லிம்களை மட்டுமல்ல சர்வதேச முஸ்லிம்களையும் கவலையில் ஆழ்த்தியிருக்கிறது. இலங்கை மக்கள் அனைவருடைய மனங்களிலும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே இந்த நெருக்கடி நீங்கி சாந்தியும் சமாதானமும் இந்த நாட்டிலும் உலகத்திலும் ஏற்படுவதற்கு நாம் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டும். அமைதியாக நிம்மதியாக வாழக்கூடிய சூழலை உருவாக்குவதற்கு நம்மாலான அனைத்து ஒத்துழைப்புகளையும் நாம் எல்லோரும் வழங்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் அல்லாஹுக்காக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த நாட்டிலே அமைதியை ஏற்படுத்துவானாக. அதே போன்று பிரச்சனைகள் பயங்கரவாதங்கள் இல்லாத ஒரு அமைதியான நாடாக இந்த நாட்டை அல்லாஹு தஆலா ஆக்கி தருவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.